பிரித்தானிய பிரதமர் தெரேசாமேயின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமையிலான தற்போதைய கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு வழங்கி வரும் வட அயர்லாந்து டெமோக்ராட்டிக் யூனியஸ்ட் பார்ட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் என் பெஸ்லி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தின் செலவில் தனது குடும்பத்துடன் இரண்டு முறை விடுமுறைக்காக ஸ்ரீலங்காவிற்கு சென்றிருந்தார் போர்க்குற்றச்சாட்டுக்கள் உட்பட மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுக்கள் காரணமாக சர்வதேச ரீதியில் எழுந்த கடுமையான நெருக்கடிகளிலிருந்து ஸ்ரீலங்கா அரசு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான சன்மானமாகவே இயன் பேஸ்லே இந்த பணத்தையும் அதிசொகுசு சுற்றுலா பயணத்தையும் ஸ்ரீலங்காவின் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வழங்கியிருந்ததாக லண்டனில் இருந்து வெளியாகும் தி டெலிகிராப் பத்திரிகை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அம்பலப்படுத்தியிருந்தது குறிப்பாக பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கெமரூனுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பேஸ்லே எழுதியிருந்த கடிதம் முற்றில் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை விசாரணையொன்றுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மோசமான மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் போது ஸ்ரீலங்கா அரசுக்கு சாதகமாக செயற்பட வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் தலைமையிலான அரசுக்கு இயன் பேஸ்லி எழுத்து மூலம் அழுத்தமும் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாக இயன் பேஸ்லிக்கு எதிராக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்த பிரித்தானிய நாடாளுமன்ற ஒழுக்காற்றுக்குழு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது குடும்பத்துடன் அனைத்து செலவுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடுமுறை காலத்தை கழிக்க ஸ்ரீலங்காவிற்கு சென்றமை தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்காமையினால் ஏழு வார கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை என் பெஸ்லியின் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சார்பான நடவடிக்கைகள் பணம் பெற்றுக் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட செயல்கள் என்றும் அறிவித்துள்ள பிரித்தானிய பாராளுமன்ற ஒழுக்காற்றுக்குழு அவரது நடவடிக்கைகள் பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது அரசாங்கத்தினால் பெஸ்ட்லிக்கு வழங்கப்பட்ட உபசரிப்புகள் காரணமாக அவரால் மேற்கொள்ளப்பட்ட அழுத்தங்கள் எதிரான மனித உரிமை மீறல் தொடர்பிலான செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என ஏனையவர்கள் சிந்திப்பது நியாயமானது என்றும் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் ஒழுக்கற்று குழுவின் தலைவர் கெத்தரின் ஹட்சன் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்து வருடங்களில் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நீண்ட நாள் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாது விதிக்கப்பட்ட இந்த தடை இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது பிரித்தானிய உறுப்பினர் பெஸ்லிக்கு பெருகை படத்தை வழங்குவதற்கு யார் அனுமதித்தது அளித்தது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஜே விபி நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டில் ஸ்ரீலங்காவின் நற்பெயரை பாதுகாப்பதற்காக வெளிவிவகார அமைச்சு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் இயன் பேஸிற்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஸ்டேலின் பவுன்களை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு பணம் அவருக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது முழு குடும்பத்திற்கும் எமது நாட்டிற்கு சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் நட்சத்திர விருதுகளில் தங்குவதற்கும் அதிசொகுசு ஹெலிகாப்டர்களில் ஸ்ரீலங்காவிற்குள் பயணம் செய்வதற்கும் இந்த பணம் விரயம் செய்யப்பட்டுள்ளது இதனால் ஸ்ரீலங்காவின் நற்பெயர் கட்டியெழுப்படவும் இல்லை இயன்பேஸில் எமது அரசாங்கத்திடம் பணம் பெற்றுக் கொண்ட தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு தெரிய வந்ததை அடுத்து அவருக்கு முப்பது நாட்கள் நாடாளுமன்ற அமர்வு தடை செய்யப்பட்டுள்ளதோடு அவருக்கு எதிராக முறைப்பாடு பெற்றால் நூற்றுக்கும் அதிகமான ஆதரவு பெற்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்புமையும் பறிக்கப்படலாம் அதனால் அவரது தேர்தல் தொகுதிக்கு இடைக்கால தேர்தல் நடத்தப்படும் நிலையும் காணப்படுகின்றது இயன் பேஸ்லிக்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாது என விதிக்கப்பட்டுள்ள தடைக்கான காரணத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியம் அதாவது எமது அரசாங்கத்திடம் இருந்து இயன் பேஸ்லி பணம் பெற்றுக்கொண்டது பிரச்சனையல்ல பணம் பெற்றுக்கொண்டது தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்ததாலேயே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எமது நாடாளுமன்றத்திற்கு எதனையுமே அறிவிப்பதில்லை யார் இந்த இயன் பேஸ்லிக்கு பெருந்தொகை பணத்தை அதாவது எமது நாட்டின் ரூபாவில் பார்த்தால் நானூற்றி ஐம்பது லட்சத்தை வழங்கியது இதற்கு யார் அனுமதி வழங்கியது என்பதை வெளிவிவகார அமைச்சும் அதேபோல் சபாநாயகரிடமும் ஆராய்ந்து இந்த நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோருகின்றேன்